அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தொலி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே அன்பான சொந்தங்களே இன்றைக்கி நம்ம என்ன ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோன்னா இந்த ஆடியோவில் சாமி படங்களை மட்டும் வச்சு கும்பிட்டா என்ன புண்ணியம் இது தாங்க இன்றைக்கி தலைப்பு நம்ம பேச போகிற தலைப்பு விவாதிக்க இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு முழுமையாக கேளுங்கள் இந்த ஆடியோவை முழுமையாக கேட்டுட்டு உங்களுக்கு கருத்துக்களை பதிவிடுங்க முழுமையாக கேட்கலின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது உண்மையை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள் நம்மளுடைய தாரக மந்திரம் இது தாங்க சரிங்களா சாமி படத்தை மட்டும் வச்சா வச்சு கும்பிட்டிங்கன்னா என்ன புண்ணியம் கிடச்சிட போது அப்படிங்கிற விஷயத்தில் சில கருத்துக்களை முன் முன்வைக்கிறேன் சரியா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் அதற்கு ஒரு அன்பான அறிவிப்பு என்னிடம் ஏதேனும் பேச விரும்பினா வாட்ஸ்அப் மூலமாக மட்டும் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நிச்சயமாக ஃப்ரீயாக இருக்கும்போது தானே நீங்கள் கால் பண்ணோன்னா எடுக்க மாட்டேன் திரும்பவும் சொல்கிறேன் எடுக்க மாட்டேன் வருத்தப்பட்டீங்கன்னா நான் பொறுப்பாக இல்லை சரி நம்ம டாப்பிக்கு போகலாமா சுவாமி படங்கள் ஒற்றைப்படையில் வைத்துக் கொள்ளுங்கள்னு போன வீடியோ நான் தான் சொன்னேன் எதுக்காகனா உங்கள் திருப்திக்காக தான் ஏன்னா நிறைய சாமி படம் வச்சு கச்சக்கத்தை கச்சகத்த கத்தை சாமி ரூம்பில் ஒரு நூறு படம் எனக்கு தெரிஞ்சு நூறு படம் இருக்கிற வீடெலாம் பார்த்துருக்கேங்க நான் பூஜைக்கு போகிற இடத்துல பார்த்துருக்கேன் இருபது படம் முப்பது படம் நாற்பது புறம் பத்து படம் அக்கச்சக்கமாக உறஞ்ச அளவுக்கு குறைஞ்ச அளவுக்கு படத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு நான் போன அறிவில சொல்லியிருக்கேன் அது உங்களுக்காக ரைட்டுங்களா ஒரு ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய ஒரு குரு காலத்திற்கு தகுந்தா போல் மக்களுக்கு தகுந்தால போல் சில விஷயங்களை சொல்லித்தான் ஆகணும் டைரெக்டா எடுத்துட்டு போய் எல்லா சாமி தூக்கி வெளியே போட்டிருங்கன்னு சொன்னா நீங்க என்ன பைத்தியக்காரன் சொல்லிடுவீங்க கொஞ்சம் தான் உண்மையை உங்களுக்கு உணர வைக்க முடியும் அந்த வகையில் இப்போ ஒரு உண்மையை சொல்ல போறேன் சாமி படங்கிறது என்னன்னு சொல்லுங்க ஒரு ஏதோ ஒரு அச்சாபிஸ்ல பிரிண்ட் பண்ணி வெளியே வரக்கூடியது சாமி படம் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த சாமி படத்தை நீங்க ஃப்ரேம் போட்டு வைக்கிறீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அல்லது லேமினேஷன் பண்ணி வைக்கிறீங்க இந்த படத்தை மட்டும் வச்சு கும்பிட்டா சக்தி கிடைச்சிரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நான் அதுக்காக சாமி படத்தை தூக்கி போட்டுருங்கன்னு சொல்ல மாட்டேன் அது இருக்கணும் என்னுடைய கருத்தை நான் சொல்லட்டுங்களா சாமி படம் எதுக்கு வச்சுருக்கீங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்க அந்த சுவாமி படத்தை பார்க்கும்போது அந்த தெய்வத்தின் நினைவு உங்கள் மனதில் வரும் அந்த தெய்வத்தின் நினைவு உங்கள் மனதில் வரும்போது உங்களுள் ஒரு ஆன்மீகத்தன்மை மலரும் அப்படி மலரும் பொழுது கண்களை மூடி அந்த தெய்வத்தை பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த தெய்வத்தை இதற்கு முன்னால் எப்போ நீங்கள் தரிசனம் பண்ணீங்களோ அந்த கோயிலுடைய தரிசனம் உங்கள் மனக்கண்ணில் தோன்றும் அப்போ என்ன அர்த்தம் அந்த சுவாமி படம் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக உதவும் கட்டாயம் அது வேண்டும் ஆனால் அது மட்டும் போதுமா யோசனை பண்ணுங்க என் அன்பு சொந்தங்களே உங்கள் பூஜேரியை சரி செய்தால் உங்கள் வாழ்க்கை சரியாகும் நம்ம தாரக மந்திரம் இதுவும் ஒன்று அதான் நான் சொல்கிறேன் வெறும் சாமி படத்தை மட்டும் ஃப்ரேம் போட்டு வச்சு கும்பிட்டா என்ன சக்தி கிடைச்சு நினைக்கிறீங்க அப்படி சாமி படத்தை மட்டும் வச்சு ஃப்ரேம் போட்டு கும்பிட்டா சக்தி கிடைக்கும்னா கோயில் எதுக்கு விக்கிரகங்கள் வைக்கிறாங்க எதுக்கு மூன்று கால பூஜைகள் செய்யறாங்க எதுக்கு கும்பாபிஷேகம் பண்றாங்க எதுக்கு இத்தனை மந்தர்கள் ஜெபம் பண்றாங்க எத்தனை எதுக்கு இத்தனை அபிஷேகங்கள் பண்றாங்க யோசனை பண்ணி பாருங்க ஆழமாக சிந்திங்க அப்ப எங்கேருந்து கை சக்தி கிடைக்கும் அப்படின்னா பிரபஞ்சத்திலிருந்து உங்களுக்கு சக்தி கிடைக்கணும் அப்படின்னா தெய்வத்துடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கணும்னா உங்கள் வீட்டில் அந்த பிரபஞ்சத்திலிருந்து சக்தியை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கணும் சாமி படங்களோ லேமினேஷன் பண்ண படங்களோ சக்தியை ஈர்க்கவே ஈர்க்காது தெளிவாக சத்தியத்தை எழுதி புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் உண்மை எஸ் இட் இஸ் த ட்ரூ நீங்கள் நம்பினாலும் சரி நம்பினாலும் சரி வெறும் சுவாமி படங்களை மட்டும் உங்கள் பூஜையில் இருந்துச்சுன்னா நீங்கள் எத்தனை பிரார்த்தனை பண்ணாலும் நல்லது கெட்டது மாறி மாறி நடக்கத்தான் செய்யும் சரிங்களா ஆனால் உண்மையாக நீங்கள் பிரார்த்தனை செஞ்சு அந்த பிரார்த்தனை நடக்கணும்னா வெறும் சாமி படம் மட்டும் போதாது அதையும் தாண்டி தெய்வ சக்தியை அந்த கதிர்களை ஈர்க்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு இருக்கணும் அந்த தெய்வீக பொருட்கள் ஈர்க்கணும் அப்படி இருந்துச்சுன்னா தான் அந்த வீட்டில் தெய்வ சக்தி உள்ளே இறங்கும் அவ்வாறு தெய்வீகத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்களை ஒரு சில பொருட்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள் தெய்வீக கலசம் நான் ரொம்ப ரொம்ப ஆணைத்தனமாக சொல்கிறேன் இந்த தெய்வீக கலசங்கிறது உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் கெட்ட சக்தி உள்ளே நுழைஞ்சாலும் அது காட்டி கொடுத்துரும் நல்ல சக்தி உள்ளே நுழைஞ்சாலும் அது காட்டி கொடுக்கும் உங்களை அடைய உங்களுக்கு அந்த ஆன்மீகத்துடைய உங்கள் வீட்டினுடைய அருளினுடைய தன்மையை ஆன்மீகம் எந்தளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்குங்கிற தன்மையை அந்த கலசம் காட்டி கொடுத்துருங்க கலசத்தில் இருக்க தேங்காய் காட்டி கொடுத்துரும் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க நான் தெய்வீக கலசத்தை பற்றி இருக்கும் பொழுது அவங்க கேட்டிருந்தாங்க சுவாமி க வெள்ளி தேங்காய் கடையில் இருக்குது தங்கம் பூசினா அப்படியே கலச செட்டு இருக்குது ரெண்டாயிரம் மூவாயிரம் போட்டு அதை வாங்கி தான் நான் வைப்பேன் அந்த தேங்காய் அப்படியே திறந்து உள்ளே வந்து அந்த அந்த பொருள் இந்த பொருளை வச்சு சாமி கும்பிடுமான்னு ஒரு சகோதரரோ சகோதரியோ என்று சொல்லியிருந்தாங்க இதில் தான் எந்த பிரோஜனும் கிடையாது எந்த பிரோஜனும் கிடையாதுங்க அழகுக்கு வச்சுக்கோங்க தங்கத்தில் கூட வாங்கி கலசத்தை வைங்க அழகுக்கு வச்சுக்கோங்க வெள்ளியில் தேங்காய் வாங்கி வச்சுக்கோங்க தேங்காவை எதுக்கு வைக்கிறது ஒரு தெய்வீகத்தன்மையை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருளுக்காக வைக்கிறது அதையும் போய் வெள்ளியில் உங்கள் ஆடம்பரத்தை காட்டுறீங்க அதில் அவ்வளோதான் நான் ரெண்டு மூணு சைட்டில் கூட பார்த்தேன் அந்த கலசை வந்து அப்படி தேங்காவோடு அப்படி செட்டாக கொடுக்குறாங்க அதில் எந்த பலனும் இல்லை உண்மையை சொல்லப்போனால் அதில் எந்த பலனும் இல்லை அன்பானவர்களே நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வெறுமனே சுவாமி படங்களை மட்டும் வீட்டில் வச்சிருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது அந்த சுவாமி சக்தியை ஈர்க்கக்கூடிய பொருட்கள் நிறைய இருக்குது அடுத்த ஆடியோவில் கிட்டத்தட்ட பதினோரு பொருட்களை சொல்ல போகிறேன் தன்மையை ஈர்க்கக்கூடிய பொருட்கள் இந்த பதினோரு பொருட்களும் உங்கள் வீட்டில் வைங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த பதினொன்றில் உங்கள் சக்திக்குண்டானது ஒன்றோ ரெண்டோ மூணோ அந்த தெய்வீகத்தன்மை ஈர்க்கக்கூடிய பொருட்கள் கட்டாயம் இருக்கணும் அதில் முதல் பொருள் தெய்வீக கலசம் கட்டாயம் இருந்தே அவர் நீங்கள் சாமி ரூம் இருக்குது சாமி ரூம் இல்லை நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க வெறும் ஒரு ஃபோட்டோ தான் சாமி இருக்கு என்கிட்ட ஒரே ஹால் தான் இருக்குது எங்கள்ட்ட பெட்ரூமில் கிடையாதுன்னா அங்கேயும் ஒரு ஸ்டாண்டர்டிங்க ஒரு இரும்பு ஸ்டாண்டர்டிங்க அடிங்க ஸ்டாண்ட் என்ன ஒரு நூற்றம்பது ரூபா வரும் ஆட்டிச்சு அதில் தெய்வீக கலசத்தை நிறுத்தணும் அது இயற்கையான தெய்வீக கலசம் அந்த தெய்வீக கலசம் எப்படி வைக்கிறது ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் அடுத்து இன்னொரு எளிமையான முறை நாளைக்கு நான் பதிவேற்றம் செய்து விடுவேன் அன்பானவர்களே சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க லேமினேஷன் பண்ணியிருக்க படத்தினாலையோ ஃப்ரேம் போட்டிருக்க படத்தினாலையோ எந்த விதமான சக்திகளையும் ஈர்க்க முடியாது அது அழகுக்காக வைத்துக் கொள்ளலாம் உங்களது மனதை ஒருணைப்படுத்துவதற்காக வைத்துக் கொள்ளலாம் ஆன்மீகத்தை உங்களுக்குள் நினைவுப்படுத்துவதற்காக வைத்துக் கொள்ளலாம் இதுதான் பூஜை இந்த இடத்துல சாமி இருக்குது நம்ம இந்த இடத்துல வேறு எதுவும் செய்யக்கூடாதுன்னு உங்களை எச்சரிக்கைக்காக அதை வச்சுக்கலாமே ஒழிய பிரபஞ்சத்தில் இருந்து அந்த தெய்வசக்தியை ஈர்ப்பதற்கு இந்த சுவாமி படங்கள் மட்டும் போதாது சரிங்களா நீ அடுத்தது நிறைய விஷயம் பேச பேசலாம் அன்பானவர்களே சூரிய கிரகணத்தன்று தரக்கூடிய சூரிய கிரகண தீட்சை வேணும்னு சொன்னால் அதற்குண்டான பதிவுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் எங்களோட கட்டுமான பணிக்கு உதவுவதற்காக நிதி திருட்டுவதற்காக தினபுர மந்திரம் இரண்டாயிரத்தி இருபது அப்படிங்கிற ஆன்மீக வழிகாட்டி வெளியிடுறோம் சூரியகிரண அன்னைக்கு விருப்பப்பட்டவர்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் எனது கருத்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் உங்களது நிலான கருத்துக்களை கமெண்ட்ஸாக பதிவிடுங்க உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் சொல்லுங்கள் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி உண்மையை உங்களுக்கு உணர வைத்து அந்த இறையர்களின் பரிபூர்ணமாறலை உங்களுக்கு உணர வைப்பதற்கு என்னாலான அத்துணை முயற்சியும் எடுப்பேன் என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தோழி பரவட்டும்